வணக்கம். நல்ல புன்னகைக்கு பற்கள் எவ்வளோ முக்கிய பங்களிப்பு தருது. அந்த பற்கள் அழகான அமைப்போட, குறிப்பாக நல்ல வெள்ளை நிறத்தோடு இருக்கிறது எவ்வளோ முக்கியம். அப்படி இருக்கும்போது தான் நம்ம தைரியமாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் புன்னகைக்க முடியும். ஆனால் நம்மளில் பல பேர் பற்கள் வெள்ளை நிறத்தில் இல்லாமல் பல்வேறு கரைகளோடு இருப்பதும், அதை என்ன பண்ணுன்னு தெரியாமல் அதோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கதும் தான் உண்மை. நம்ம பற்களில் ஏற்படக்கூடிய கரைகள், அதற்கான காரணங்கள் மற்றும் பல்வேறு தீர்வுகள் என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பற்களில் ஏற்படக்கூடிய கரைகள் வெளிப்புற காரணங்கள்னால, எடுத்துக்காட்டுக்கு நம்ம வாழ்க்கை முறை இல்லை சில விபத்துக்கள்னால இருக்கலாம். இவைகளை எக்ஸ்ட்ரென்சிக் கரைகள்னு குறிப்பிடுவோம். அதே போல் உட்புற காரணங்கள்னால பற்களில் கரை ஏற்படலாம். இவைகளை இன்ட்ரென்சிக் கரைகள்னு சொல்வோம். வயது காரணமாக ஏற்படக்கூடிய கரைகளை தனிப்பிரிவாக எடுத்துப்போம். அப்படி என்னென்ன காரணங்கள் இவைகளுக்குள்ள அடங்கியிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வாழ்க்கை முறை சார்ந்த காரணிகள், உணவு மற்றும் நம்ம அருந்தக்கூடிய காஃபி, டீ, அதே போல் ஸ்டார்ச் சம்பந்தமான உணவுகள், உருளைக்கிழங்கு, பாஸ்தா, இவைகள்னால பற்களில் கரைகள் ஏற்படலாம். புகையிலைனாலையும் பற்களில் கரைகள் ஏற்படலாம். அடுத்தது பற்களின் ஆரோக்கியம் சார்ந்த காரணிகள், சுகாதாரமற்ற வாய், வாய் பராமரிப்பு முறைகள், பல் துலக்குதல், ஃப்ளாசிங், 6 மாதத்துக்கு ஒரு முறை பற்களை சுத்தம் செய்கிறது, ஸ்கேலிங் பண்ணிக்கிறது, இவைகள்லாம் சரியாக பின்பற்றாத போதும் பற்களில் கரை ஏற்படலாம். 3வது காரணி, சில நோய்கள் பற்களோட எனாமல், அதாவது பற்களோட வெளிப்புற சுவர், இதை உருவாகிறதுல இடையூறு ஏற்படுத்துறதன் காரணமாகவும் பற்கள் கரையாக இருப்பது போல் தோற்றம் கொள்ளலாம். அதே போல் ஒரு சில சிகிச்சை, எடுத்துக்காட்டுக்கு ரேடியேஷன் தெரப்பி, கீமோ தெரப்பி எடுக்கிறவங்களையும் இந்த பாதிப்பை ஏற்படலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நேரத்தில் சில தொற்று ஏற்படும் போது அது வளரும் குழந்தையின் பல்லோட எனாமலை பாதிப்புக்கு உள்ளாக்கும். இதனாலேயும் பற்கள் கரையாக இருப்பது போல் தோன்றலாம். 4வது காரணி, சில மருந்து மாத்திரைகள் குறிப்பாக குழந்தைங்களில் கரை கொண்ட பற்களை உருவாக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ், டெட்ராசைக்ளின், டாக்ஸிசைக்ளின் இவைகள், அதே போல் குளோர்ஹெக்சிடின் மற்றும் சிட்டைல் பைரிடினியம் கொண்ட மவுத் வாஷஸ் பற்களில் கரை ஏற்படுத்தும். இதை தவிர்த்து சில மாத்திரைகள், உயர் இரத்த அழுத்தத்துக்கு எடுத்துக்கக்கூடியவை, ஆன்டிஹிஸ்டமைன் போன்றவைகள் பற்களில் கரை ஏற்படுத்தலாம். பல் சொத்தைனால மற்றும் பல் சொத்தையை அடைக்க பயன்படுத்துகிற அமால்கம் போன்ற சிமெண்ட்னாலையும் பற்களில் கரையாகலாம். அடுத்ததாக வயதாக இனாமல் தேய்மானம் ஏற்பட்டு அதுக்கு அடுத்ததாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய டென்டின்ற சுவர் வெளிப்படும் போது பற்களில் கரையோடு இருப்பது போல் தோற்றம் கொள்ளலாம். அடுத்தது ஜெனெட்டிக்ஸ், அதாவது நம்ம குடும்பத்தில் யாருக்காவது பற்களில் கரை இருந்தால் அதை நம்மளை பின்தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது முக்கிய காரணி ஃப்ளூரைடு. இந்த ஃப்ளூரைடு பற்கள் வளரும்போது ஒன்று நம்ம குடிக்கிற தண்ணியில் அதிகமாக இருந்தாலோ, இல்லை ஃப்ளூரைட் சார்ந்த பர்பஸை, இல்லை மவுத் வாஷ் அளவுக்கு மீறி அதிகமாக பயன்படுத்தும் போது பற்களில் ஃப்ளூரோசிஸ்ன்ற கண்டிஷன் ஏற்படும். பற்கள் எல்லாம் வெவ்வேறு விதமான கரையோடு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். தனக்கு இதனால தான் பற்களில் கரை இருக்குன்னு ஃப்ளூரோசிஸ் இருக்க முக்கால்வாசி பேருக்கு அது தெரியாது. இந்த ஃப்ளூரோசிஸ்க்குன்னு சில தீர்வுகள் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி பல்லில் கரைகள் உங்களுக்கு இருப்பது போல் தோன்றுச்சுன்னா பல் மருத்துவரை அணுகுங்க. அடுத்ததாக விளையாடும் போது சில சூழ்நிலைகள்னால காயங்கள் ஏற்படும் போதும், பல் சேதப்பட்டு இரத்த ஓட்டம் இல்லாமல் போகும்போது பல் நிறம் மாறிடும். அதே போல் குழந்தைங்களுக்கு அடிபடும் போது அவங்க இனாமல் வளர்ச்சியாக அது பாதிப்புக்கு உள்ளாக்கும். இதனாலேயும் பல் நிறம் மாறலாம். இப்போ நம்ம பார்த்த காரணிகளில் இதில் வெளிப்புற காரணிகள்னால ஏற்படக்கூடிய நிறைய வகை பற்கள் நிறம் மாற்றத்தை பற்களை சுத்தம் செய்கிற ஸ்கேலிங் மூலியமாக மற்றும் இல்லை பாலிஷிங் மூலியமாக சரி செஞ்சுக்க முடியும். அதுவே உட்புற காரணிகளாக இருந்தால் வெறும் சுத்தம் செய்தல் மூலியமாக இதை சரி செஞ்சுக்க முடியாது. எனவே இவைகளுக்கான தீர்வு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் பல் மருத்துவரை அணுகுவது தான். பல் மருத்துவர் அணுகும்போது உங்கள் பற்களில் இருக்கக்கூடிய கரையை நீக்கி பழைய நிலைக்கு கொண்டு போக முடியுமா முடியாதான்றது தான் முதல்ல சொல்வாங்க. ஏன்னா எல்லா பல் கரைகளையும் பழைய நிலைக்கு கொண்டு போக முடியாது. எனவே நீங்கள் அதுக்கு சரியான நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு என்னென்னு சொல்லப்படும். அடுத்ததாக
பற்களை வீட்டில் இருந்தே நம்ம வெள்ளையாக்கக்கூடிய பொருட்கள், ஒயிட்னர்ஸ் இவைகள் இருந்தாலும் உங்கள் பற்களில் இருக்கக்கூடிய கரை எதனாலன்னு கண்டறியாமல் இவைகளை மேற்கொள்வது சரி வராது. எனவே பல் மருத்துவர் அணுகுவதே சரி. இனி பல் மருத்துவர் எந்த மாதிரி சிகிச்சைகள் அளிப்பாங்கன்றதை பார்ப்போம். முதல்ல ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது பற்களை வெள்ளையாக்கக்கூடிய பொருட்களை கொண்டு மேற்பூச்சலை பயன்படுத்தி ஹீட் லைட் மூலியமாக அவைகளை பற்களில் தங்கும்படி செய்வாங்க. இன்னும் சில பொருட்கள் ட்ரே மூலியமாக கூட பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக டென்டல் பாண்டிங், இதில் வெள்ளை நிற ரெசின்னு சொல்லக்கூடிய பொருளை பற்கள் வெளிப்புறத்தில் பயன்படுத்தி சில ஸ்பெஷல் லைட்ஸ் மூலியமாக பல்லையும் ரெசினையும் ஒருங்கிணைப்பாங்க. அடுத்தது டென்டல் கிரவுண்ட்ஸ், இவைகள் பற்களுக்கான தொப்பின்னு சொல்லலாம். பற்களோட வெள்ளை நிறத்தை, குறிப்பாக உங்கள் பற்களோட வெள்ளை நிறத்தின் அளவுக்கு ஈடாக இந்த கிரவுண்ட் செஞ்சு பற்கள் மேலே மாட்டப்படும். அடுத்தது டென்டல் வெனீர்ஸ், இவைகள் போர்ஸ்லைனை கொண்டு ரெடிமேடாக செய்யப்பட்ட ஷெல் போன்ற அமைப்பு கொண்ட பொருட்கள்னு சொல்லலாம். முன் பற்களில் இவைகள் பற்களோட இயற்கை நிறத்தை கொண்டு வர உதவுது. பல் சத்தை காரணமாக பற்களில் கரையாகுது அப்படின்னா அது சரி செஞ்சு சிமெண்ட் மூலியமாக அடைக்கிறது தான் அதற்கான தீர்வு. அதே போல் ஏற்கனவே பல் சொத்தைக்கு வச்ச சிமெண்ட்னால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட்டிருக்கு, அதனால் பல்லில் கரை இருக்குது அப்படின்னா அந்த சிமெண்ட்டை நீக்கி புது சிமெண்ட் வைக்கப்படும். இவைகள் தான் பொதுவாக பற்களில் ஏற்படக்கூடிய கரைகளுக்கு கொடுக்கப்படுற தீர்வுகள். அடுத்ததாக இந்த கரைகளை வராமல் தடுக்க முடியுமா? ஒரு சில காரணிகளை நம்ம சரி செஞ்சுக்கலாம், ஒரு சில காரணிகள் நம்ம கையில் இல்லை. அப்படி நம்ம தடுக்கக்கூடியவை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை முறை சார்ந்த காரணிகளாக தான் இருக்கும். அப்படி தடுப்பதற்கு நம்ம சில விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். முதல்ல பல் துளக்குதல், பல் துளக்குதலுக்கு நம்ம ஒயிட்னிங் சார்ந்த பர்பஸைய பயன்படுத்தலாம். அடுத்தது ஃப்ளாசிங் செய்கிறது, மவுத் வாஷ் பயன்படுத்துறது, 6 மாதத்திற்கு ஒரு முறை பல் மருத்துவரை அணுகி பற்களை சுத்தம் செய்கிறது, ஸ்கேலிங் செஞ்சுக்கிறது. அடுத்தது பற்களில் கரை ஏற்படுத்தக்கூடிய குளிர்பானங்களோ இல்லை உணவுகளோ அளவுபடுத்திக்கிறது, இல்லை அப்படி குடிக்கும்போது ஸ்ட்ரா பயன்படுத்திக்கலாம். இவைகளை குடித்ததுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கிறது. இந்த பொது குறிப்புகளை நீங்கள் ஏற்கனவே பின்பற்றக்கூடிய ஒருத்தராக இருந்தும் உங்கள் பற்களில் கரை நீடிக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பல் மருத்துவரை அணுகுங்க. உங்களுக்கான தீர்வை பெற்று உங்கள் பற்களை நிறத்தை மீட்டெடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்படிக்கு உங்கள் டாக்டர் மாலினி பிரீத்தி.